தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இரண்டு விஷயங்கள். ஒன்று வந்து திட்டமிட்டு வடமாநில தொழிலாளர்களை பற்றி தவறான செய்திகளை பரப்புறாங்களா மீடியாக்கள், வேணும்னே ஏதோ ஒரு பிரிவினைவாத நோக்கத்தோடு தமிழ்நாடு வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடாது, இந்தியாவோட தமிழகம் ஒன்றாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு பிரிவினைவாதத்தை ஊக்குவித்து தமிழகத்தை தனியா பிரிச்சிடலாம், தமிழ்நாட்டை வந்து ஒரு கலவர பூமியா மாத்திடலாம் அப்படின்னு சமூக விரோதிகள் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதற்கு இந்த மீடியாக்களும் உடந்தையாக இருக்கின்றன. இதை பற்றி ஒரு சின்ன அலசல், இங்க வடமாநில தொழிலாளர்கள் இல்லை அப்படின்னா இங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம். சரிங்களா, நிறைய பேர் வந்து வடமாநில தொழிலாளர்கள் இங்க வரவே கூடாது, எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு முட்டாள்தனமா பேசுவாங்க, ஆனா அந்த வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது தமிழ்நாட்டுல. சரிங்களா, இது ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறது. ரெண்டாவது, கடல்ல பேனா சிலை. இது இப்ப இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஒண்ணு வடமாநிலத்தவர்கள் தொடர்பான தவறான செய்திகள், தவறான புரிதல்கள், இன்னொன்னு இந்த பேனா சிலை வைக்கிறது. இது சம்பந்தமா விவாதம் ஓடிட்டு இருக்கு. சீமான் போய் போராட்டம் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. இப்ப முதல்ல வந்து நாம பேனா விஷயத்தை பத்தி பேசிடுவோம். ஏன்னா பேனாவை பேசிட்டு கடைசியா வடமாநிலத்தவர்கள் பத்தி பேசுவோம். இப்போ இந்த பேனா விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நாம கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், நீங்க பேனா சிலை வைங்க, நாங்க வைக்க வேணாம்னு சொல்லவே இல்லை, மெரினா பீச்சை விட்டுருங்க, கடல்ல விட்டுருங்க, அது ரெண்டையும் விட்டுட்டு உங்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்துல நீங்க ஒரு பேனா சிலை வைங்க, நீங்க எவ்வளவு உயரம் வேணாலும் வச்சுக்கோங்க, இல்ல உங்களுடைய சொத்து நிறைய இருக்கு, லட்சக்கணக்கான கோடிகள் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, 60 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கீங்க, பல முறை ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கீங்க, எவ்வளவு லட்சம் எத்தனை லட்சம் கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, அதுல இருந்து ஏதாவது அந்த பணத்துல இருந்து ஏதாவது எடுத்து ஒரு நிலம் வாங்கி சொந்தமா அதுல நீங்க பேனா சின்ன வைங்க, தாராளமா வைங்க, 100 அடி இல்ல 200 அடி கூட வைங்க, அதை ஒரு சுற்றுலாத்தலமா அறிவிங்க, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, மக்கள் வரி பணத்துல அதுவும் கடல்ல தான் போய் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? அந்த மெரினா பீச்சை விடுறது கிடையாது, திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, எதற்கெடுத்தாலும் அந்த மெரினா பீச் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்க, அதை போயிட்டு சுடுகாடா மாத்தி வச்சிருக்கிறாங்க இந்த 65 கால ஆண்டுகால திராவிட ஆட்சி. யாராவது ஒரு சுற்றுலா தலத்தை வந்து சுடுகாடா மாத்தி வைப்பாங்களா? எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமா? நல்ல சுற்றுலா தலம் மெரினா பீச் அப்படிங்கிறது, வேர்ல்டு ஃபேமஸ், அப்படிப்பட்ட ஒரு அழகான கடற்கரை, அற்புதமான சுற்றுலா தலம். சென்னை மக்கள் எதுக்கெடுத்தாலும் பீச்சுக்கு தான் போவாங்க, மன அமைதி வேணுமா பீச்சுக்கு போவாங்க, சந்தோஷமா ஃபேமிலியோட இருக்கணுமா பீச்சுல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல போய் பொணத்தை புதைச்சி வச்சு அதை ஒரு சுடுகாடா மாத்தி வச்சு 65 வருஷமா அந்த மெரினா பீச்சை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிட ஆட்சியில. 10th பேனா சிலை வேற, அதுவும் கடலுக்கு நடுவுல வைக்கணுமா, இங்க இருந்து போறதுக்கு பாதை வேற போடணுமா? ஏற்கனவே நீங்க மெரினா பீச்ல வந்து இந்த நடைபாதை வச்சீங்க இல்லையா, யாருக்கு? ஊனமுற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நடைபாதை வைக்கிறேன்னு வச்சு அது ஒரு காத்து அடிச்சது, அந்த பாலமே புட்டுட்டு போயிட்டு. ஒரு பீச்ல ஒரு சின்ன பாலமே உங்களால போட முடியலையே, நீங்க வந்து கடலுக்கு நடுவுல பேனா சிலை வைக்க போறீங்களா 130 அடியில? இல்ல வந்து எப்படி சொல்றது, இப்போ கருணாநிதி அவர்கள் பெரிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து பேனா சிலையை வைக்க போறாங்க. கருணாநிதி ஒன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எழுத்தாளர் எல்லாம் கிடையாதுங்க, அவர் ஒன்னும் கதாசிரியர் எல்லாம் கிடையாது, அவர் எழுதின கதை எல்லாமே வந்து காப்பி அடிச்ச கதை தான். சரிங்களா, ஏற்கனவே எழுதினவங்க கிட்ட இருந்து காப்பி அடிச்சது, அதை தழுவி எழுதினது இதுதான். கருணாநிதி அவர்கள் சொந்தமா எழுதினதெல்லாம் வந்து வாயால சொன்னோம் அப்படின்னா நா கூசும், அந்த மாதிரியான அந்த மாதிரிதான் நிறைய இருக்குது. சரிங்களா, அதெல்லாம் வந்து படத்திலயும் எடுக்க முடியாது. சோ கருணாநிதி அவர்கள் ஒன்னும் பெரிய எழுத்தாளர் கிடையாது, அவர் ஒன்னும் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி கிடையாது, சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் கிடையாது. அவர் என்ன, பாரதியாரா, பாரதிதாசனா, இல்ல வந்து நாமக்கல் கவிஞரா? கிடையாது. இவர் வந்து என்ன புரட்சி பண்ணிட்டாரு கருணாநிதி சொல்லுங்க, அவர் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து வச்சாரு. வேற என்ன பண்ணாரு, அண்ணாதுரை முதலியார்கிட்ட இருந்த கட்சியை வந்து இவர் புடுங்கினாரு, ஏமாத்தி இவர் புடுங்கி அந்த கட்சியை வந்து தன்னோட குடும்ப சொத்தா மாத்திக்கிட்டாரு, லட்சக்கணக்கான கோடி சம்பாரிச்சு வச்சிருக்காரு. ஆசியாவிலே பெரிய பணக்கார குடும்பம், உலகத்திலே பெரிய பணக்கார குடும்பங்கள்ல இந்த குடும்பமும் ஒண்ணு. நம்ம ஆசியாவை தாண்டி உலக அளவுக்கு போயிடலாம், ஏன்னா பணக்கார குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி லிஸ்டே இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ராயல் ஃபேமிலி தான் இருக்கும். இப்ப உலகத்துல இங்கிலாந்து ராயல் ஃபேமிலி இருக்கு, இதே மாதிரி வந்து நிறைய அரச குடும்பங்கள் தான் வந்து இருக்கு. ஆனா இந்தியாவில, அதுவும் தமிழகத்துல, ஒரு அரசியல் குடும்பம், அரச குடும்பம் வேறு, இந்த அரசியல் குடும்பம் வேறு, ரெண்டையும் கம்பேர் பண்ணிடாதீங்க. தமிழகத்துல மக்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் குடும்பம் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கு. இப்ப இந்த பணத்துல இருந்து கூட இவங்க இந்த பேனா சிலையை வைக்கல பாருங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா மக்கள் வரி பணத்துல இருந்து தான் வைக்கிறதுக்கு துடிக்கிறாங்க.
ஏற்கனவே குடும்பத்துல இருக்க அத்தனை பேர் மேலயும் ஒரு அறக்கட்டளை, முரசொலி பேர்ல ஒரு அறக்கட்டளை, கருணாநிதி அவர்களுடைய மனைவி பேர்ல எல்லாம் ஒரு அறக்கட்டளை, மனைவிகள் பேர்ல அறக்கட்டளை, இந்த ஏகப்பட்ட அறக்கட்டளைகளை துவக்கி எல்லா அறக்கட்டளைக்கும் கட்டாயமா நிதி வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப திமுக கட்சியோட அறக்கட்டளையில எவ்வளவு பணம் இருக்கிறது, முரசொலி அறக்கட்டளையில எவ்வளவு பணம் இருக்கிறது, இவங்க கட்சி பணம் எவ்வளவு இருக்கு, இல்ல உங்க எம்எல்ஏ எம்பி கிட்ட இருந்து வசூல் பண்ணுங்க, உங்க மாவட்ட செயலாளர்கிட்ட இருந்து வசூல் பண்ணுங்க, உங்க கட்சியில இருந்து வசூல் பண்ணி ஒரு ஒரு நிலத்தை வாங்கி அதுல நீங்க பிரைவேட்டா வச்சுட்டு போங்க. எதற்காக இப்படி மக்களை வந்து ஏமாத்துறீங்க, அதுவும் வந்து மக்கள் வரி பணத்துல வைக்கிறீங்க, மக்கள் வரி பணத்துல வச்சு அந்த சாபத்தை ஏன் வாங்குறீங்க, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நிதி வேணும்னு சொல்லி நிதி திரட்டுறீங்க, தொழிலதிபர்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடத்துறதுக்கு ஃபண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி நிதி கேட்கறீங்க, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூலை நடத்துறதுக்கே நிதி இல்லாம வக்கற்ற அரசாக இருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் 130 கோடி ரூபாய் மதிப்புல வந்து நாங்க பேனா செலவு வைக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப இதற்கு மட்டும் காசு எங்க இருந்து வருது? கவர்மெண்ட் ஸ்கூலை ரன் பண்றதுக்கு இப்ப பணம் இல்ல, ஃபண்ட் இல்ல, ஜனங்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறீங்க, தொழிலதிபர்கிட்ட பிச்சை எடுக்கிறீங்க. கேட்டா தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம் அப்படிங்கிறீங்க, நம்பர் ஒன் மாநிலம் இப்படிதான் பிச்சை எடுக்குமா? கவர்மெண்ட் ஸ்கூலை ரன் பண்றதுக்கு கூட உங்கள்கிட்ட கையில காசு இல்ல. வடமாநில தொழிலாளர்கள் இங்க வராங்க, வேலை வாய்ப்பை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய போலியான விஷயங்களை வந்து இங்க பரப்பிட்டு இருக்காங்க. சோ இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணணும், அரசியல் பண்ணி மக்களோட கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே இருக்கணும், தமிழ்நாடை வந்து ஒரு கலவர பூமியாவே வச்சிருக்கணும், எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கணும், அரசியல் பண்ணி அரசியல் பண்ணி மக்களை வந்து இவங்க பக்கம் வச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்துல அரசியல் பண்ணணும், தமிழர் உரிமை தமிழர் நலன் அப்படிங்கிற பேர்ல ஏதாவது ஒரு விஷயத்துல அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் இவர்களுடைய நோக்கம். இவங்களுடைய கேடுகட்ட அரசியலுக்காக எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உடனே அந்த வீடியோ எடுத்து போட்டு வடமாநிலத்தவர்கள் இந்த கலவரம் பண்றாங்க அது பண்றாங்க தமிழர்களை அடிக்கிறாங்க போறாங்கன்னு பொய்யான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. திருப்பூர்ல வந்து வடமாநில தொழிலாளர்கள் தமிழர்கள் அடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பரவிச்சு, ஆக்சுவலா அது வந்து பொய். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்க தமிழகத்தை சேர்ந்த 4 இளைஞர்கள் வடமாநில தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கம்பெனில, அவங்க வெளியே வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல வந்து இவங்க குடிச்சிட்டு போயிட்டு அந்த 4 பேர்கிட்ட வம்பிழுந்திருக்கிறாங்க. அந்த வடமாநில தொழிலாளர்கிட்ட இந்த 4 பேர் தமிழக இளைஞர்கள் 4 பேர் வந்து சாராயத்தை குடிச்சிட்டு போயிட்டு வம்பிழுத்திருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை வம்பிழுத்திருக்காங்க, அதனால கோபம் அடைஞ்சு அவங்களுக்குள்ள கைகலப்பாயிருக்கு, உடனடியாக சக தொழிலாளர்கள் கம்பெனில இருந்து வெளியே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்காங்க. அவங்க வர்றதை பார்த்துட்டு இந்த 4 குடிகார இளைஞர்களும் ஓடிவிட்டார்கள். இதுதான் உண்மை, தமிழக இளைஞர்கள் குடிச்சிட்டு அவங்கள்ட்ட போய் வம்பிழுத்திருக்கிறாங்க, இதுதான் நடந்திருக்கு. இதை பத்தி யாருமே பேசல, உடனே வந்து மதுரை முத்துல இருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சினிமாக்காரங்களாம், ஐயோ வடமாண்ட தொழிலாளர்கள் உள்ள வராங்க, வடமாண்ட தொழிலாளர்கள் உள்ள வராங்க. இப்ப கருணாநிதி குடும்பம் எங்க இருந்துப்பா வந்துச்சு? தமிழர்களோட பூர்வகுடி குடும்பமா அது? கருணாநிதி யாரு, தமிழரா இல்ல எம்ஜிஆர் யாரு, ஜெயலலிதா யாரு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 65 வருஷமா அந்த திராவிடம் என்பது வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்யறாங்க, அதுதான் உண்மை. திராவிடம் அதை வந்து இங்க யாராவது பேசுறாங்களா? நமக்கு வந்து வெளிமாநிலத்தவர்கள் மீது எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, ஆந்திராவாகட்டும் கர்நாடகாவாகட்டும் கேரளாவாகட்டும் நமக்கு எல்லாருமே ஒண்ணுதான், எங்களை பொறுத்த வரைக்கும் பாரத தேசம் அவ்வளவுதான். இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கறதுக்காக இந்த விஷயத்த நான் பேசுறேன். வடமாநில தொழிலாளர்கள் மீது இவ்வளவு வன்மத்தை கேட்கறாங்க, அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க, தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு போட்டு எல்லாத்தையும் தீர்மானிப்பாங்க அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி வந்து தமிழகத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக வடமாநில தொழிலாளர்களை அதிகமா உள்ள இறக்குறாங்களாம், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் வடமாநில தொழிலாளர்கள் வேணும்னு சொல்லி வர வைக்கிறாங்க ஆட்கள், புரோக்கர் மூலமா ஏஜென்ட் மூலமா வர வைக்கிறாங்க. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா வடமாநிலத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால, அது அதிக மக்கள் தொகை இருக்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியே போக தான் செய்வாங்க, வேலை எல்லாருக்கும் அங்க கிடைக்காது, அங்க வந்து பாப்புலேஷன் அதிகம், அதனால அவங்க பல இடங்களுக்கு வேலை தேடி போவாங்க. இப்ப நம்ம எப்படி தமிழ்நாட்டில இருந்து உலகம் முழுக்கும் பல நாடுகளுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம எதுக்கு பெங்களூர் போறோம், பாம்பே போறோம், டெல்லி போறோம், ஹைதராபாத் போறோம், புனே போறோம், திருப்பதியில போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஏன் போறோம் அப்படின்னா, நீங்க எப்படி இப்ப இடம் மாறுறீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் வெளியூர்ல வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உள்ளூர்ல வேலை செஞ்சா மரியாதை இருக்காது, உள்ளூர்ல வேண்டாம் கொஞ்சம் வெளியூர்ல போய் தங்கி இருப்போம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து வடமாநில தொழிலாளர்களுக்கும் நம்ம உள்ளூர்ல வந்து நம்ம வேலை செய்வோம், ஏதோ போய் வெளியூர்ல வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் பொறுப்பா வேலை செய்வோம், உள்ளூர்னா தேவையில்லாம ஊர் சுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுலயும் ஒரு கணக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க பல வெளிமாநிலங்களுக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் வெளிநாடுகளுக்கும் போறாங்க. இதனால நீங்க வந்து தமிழர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போகலாம், வெளிமாநிலங்களுக்கு போய் வேலை செய்யலாம், ஆனா அவங்க மட்டும் இங்க வரக்கூடாதா? இதே மாதிரி அவங்க நினைச்சா என்ன ஆகும்?
இப்ப மும்பைல வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் தமிழர்களுக்கு மேல இருக்காங்க, அவங்களெல்லாம் அடிச்சு அவங்க விரட்டினாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இங்க இருக்கிற யோசிச்சு பாருங்க, அவங்களெல்லாம் இப்ப இங்க கூட்டு வந்துடலாமா? பெங்களூர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? பெங்களூர் மட்டும் இல்லைங்க, கர்நாடகாவில 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க, 1.5 கோடியில இருந்து 2 கோடி பேர். கர்நாடகாவில வந்து 1.5 கோடி தமிழர்கள் வந்து ஓட்டுரிமை இருக்கிறது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்நாடகாவில 1.5 கோடி தமிழர்களுக்கு ஓட்டுரிமை இருக்கிறது. அதுல வந்து எம்எல்ஏக்கள் நிறைய பேர், கர்நாடகா சட்டமன்றத்துல எம்எல்ஏக்கள் நிறைய பேர் தமிழர்கள் இருக்காங்க, எம்பிக்கள் நிறைய பேர் தமிழர்கள் இருக்காங்க. இவ்வளவு விஷயம் கர்நாடகாவில இருந்திருக்கு. கர்நாடகா வேற ஸ்டேட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போல கேரளாவிலும் தமிழர்கள் அதிகமா இருக்காங்க, ஆந்திராவில தமிழர்கள் அதிகமா இருக்காங்க, ஆந்திராவில லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க. அதே போல ஹைதராபாத்ல லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க, மும்பைல இருக்கிறாங்க, டெல்லியில வந்து ஒரு தனி ஏரியாவே இருக்கு, அசோசியேஷன் இருக்கு. இந்த மாதிரி தமிழர்கள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். தயவு செஞ்சு பிரிவினைவாதம் பேசாதீங்க. பிரிவினைவாதம் பேசி 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 தமிழகத்தை நாசம் பண்றாங்க இந்த திராவிட அரசியல்வாதிகள். இவங்களோட நோக்கம் அரசியல் மட்டும்தாங்க பண்ணணும், ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணும், புரியுதுங்களா? இந்த மக்களை வந்து அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கணும். எப்ப நாங்க இல்லைன்னா நீங்க இல்லப்பா, இப்ப திமுக நாங்க இல்லைன்னா நீங்க இல்ல, இப்ப நாங்க இருந்ததுனாலதான் வந்து வடமாநில தொழிலாளர்கள் நாங்க எதுக்குறோம், நாங்க இல்லைன்னா உங்களால வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல இந்த தமிழகத்தை வந்து இந்தியாவுல இருந்து தனியா உடைச்சிட்டு வந்துடலாம், தனியா பிரிச்சு தனிநாடு வாங்கிடலாம், தனிநாடு வாங்கிட்டோம்னா இந்த முட்டாள் தமிழர்களை நாம வந்து ஏமாத்தி காலம் காலமா ஒரு மன்னர் மாதிரி உட்காந்துடலாம் இந்த குடும்பம் அப்படின்னு யோசிக்கிறாங்க, சரிங்களா? இந்த குடும்பமே அப்படிதான் யோசிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை தனியா பிரிச்சுட்டா அப்படியே நம்ம மன்னர் மாதிரி உட்காந்துடலாம் அப்படின்னு. நிச்சயமா அதெல்லாம் நடக்கவே நடக்காது, தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள். இப்ப தமிழக மக்களை நோக்கி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த தொழிலாளர்கள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டா இந்த வேலையெல்லாம் யார் செய்வாங்க? நீங்க எல்லாம் செய்வீங்களா? அவங்களால செய்ய முடியுமா? அவங்க செய்யற அளவுக்கு தாராளம் நீங்க செய்ய முடியும்னா தாராளமா போய் செய்யலாம், நீங்க செய்யுங்க. அவங்க அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, போய் வேலை செய்யுங்க. எல்லாருமே எங்கேயும் போகாம ஊர் சுத்தாம வேலை செய்யுங்க. ஆள் கிடைக்கணும்ல. தமிழகத்தோட பாப்புலேஷன் என்ன, 8 கோடி 8 லிருந்து 10 குள்ளதான் இருக்கும், சரிங்களா? வெளிநாட்டுக்கு போகாதீங்க, எல்லாருமே திருப்பூர்ல வந்து வேலை செய்யுங்க, கோயம்புத்தூர்ல வந்து வேலை செய்யுங்க. ஏன் வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் வெளிநாட்டுக்கு போறீங்க? கேட்டா உங்களுக்கு இங்க வருமானம் பத்தல, நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால வெளிநாடு போறீங்க. ஆனா வடமாநில தொழிலாளர்கள், எனக்கு மாசம் ஒரு 30,000 வந்தா போதும், அந்த 30,000 வச்சு நான் குடும்பம் நடத்துவேன், எனக்கு வெளிநாடு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேயே வேலை பார்க்கறான். அவன் 30,000 வச்சு குடும்பம் நடத்தணும்னு பாக்குறான், 10,000, 15,000, 20,000, 30,000 இந்த பணத்தை வச்சு அவன் குடும்பம் நடத்துறான், அவனால அது முடியுது. ஆனா உங்களால அது முடியல, ஏன்னா உங்களுக்கு வந்து வாரம் வாரம் சினிமாவுக்கு போகணும், குடிக்கணும், இன்னும் நிறைய ஆடம்பர செலவுகள் எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து தென்னிந்தியாவில இருக்கு, தமிழ்நாடுல டோட்டல் தென்னிந்தியாவிலுமே இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா வடமாநில தொழிலாளர்கள் அப்படி இல்லை. மும்பை இந்த ஏரியாவில்தான் சினிமா வந்து அதிகமா இருக்கும், மற்ற ஏரியாவிலாம் பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. வடமாநிலங்கிட்ட தென்னிந்தியாவில்தான் சினிமாவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, சினிமாவில வந்து பணத்தை கரியாக்குறாங்க. இப்பவும் சொல்றேன், சினிமாவை தப்பா பேசல, சினிமா பாருங்க, ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க அப்படிங்கறதுதான் இந்த பதிவுல நாம சொல்றோம். இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.